ஐந்துகரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா திவேல் முருகனுக்கரோஹரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதியோம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷ். தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டுலாம் மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மன், ஃப்ரான்ஸ்லேருந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருந்தில்ல. அதே மாதிரி இந்த கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருந்தது. இதெல்லாம் இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த 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 வெற்றிகள்னு சொல்ல முடியும். சரி, இன்றைய தினத்தில் அதான் நேற்று நம்ம கேட்ட கேள்விக்கு உண்டான பதில், மகா நட்சத்திரம், அந்த மகா நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யாருன்னு கேட்டிருந்தேன். மகத்தின் அதிபதி கேது. இது வந்து நட்சத்திராதிபதின்னு சொல்லுவாள், மகத்துக்கு அதிபதி கேது. இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன, சிம்ஹவாகினி என்று பெயர் கொண்ட தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய சிம்ஹவாகினின்னு சொல்லுவாள், இந்த சிம்ஹவாகினி யாரை நம்ம கூப்பிடுறோம், இதற்குண்டானது இன்றைக்கி கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில். சரி, இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய பண வசதி கொண்ட ஒருத்தர் இருக்கார், ஒரு சாதாரண ஆளும் ஒருத்தர் இருக்கார். ரெண்டு பேரும் பார்த்துட்டேன்னா, அதாவது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல படித்தவங்க, அந்த படிப்பில் வந்து பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேரும் சரிசமமாக படிக்கிற இது இருந்தது. இவா வீட்டில் பார்த்துட்டேன்னா வசதிகள் இருந்தது, இவா வீட்டில் வசதிகள் ரொம்ப குறைவாக இருந்தது. கொஞ்ச நாள் போக 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 இவர் ஒரு வேலைக்கு சேர அப்பாவுடைய தொழில் பார்க்குறார், அதாவது பண வசதி படைத்தவர் அப்பாவுடைய தொழில் பார்க்குறார். எப்பவுமே இந்த பண வசதி படைத்தவருக்கு ஒரு கிண்டல் இருந்துருக்கு இவரை பார்த்து. சரி, உனக்கிட்ட என்னடா இருக்கு, உன்னை சுற்றி யாரா இருக்கா, உனக்கிட்ட என்னடா இருக்கு, உன்னை சுற்றி யாரா இருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் கேள்வி படிச்சுட்டுருப்பார். இப்படியே பண்ணிட்டுருக்க அவர் வீட்டில் பண வசதிகள் வந்துட்டே இருந்தது. நல்ல முன்னேற்றம் தான் இந்த கம்பெனி, பெரிய கம்பெனி நடத்துகிறார். கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா ஒரு 500,000 பேர் வேலை செய்கிறார். இவர் ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டுருக்கார், ஒரு மேனேஜராக வேலை செஞ்சுட்டுருக்கார். அதில் வர சம்பளத்தை குடும்பத்தில் எங்கேயும் பார்த்துட்டுருக்கார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் ஒரு தடவை சொல்கிறார், நீ பேசாமல் என் கம்பெனியில் வந்து இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே, இல்லை நான் வேறு கம்பெனி பார்த்துருக்கேன், இல்லை இல்லை நீ வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்க, இவரும் வந்திருக்கார். அங்கே பார்த்துட்டேன்னா அந்த கம்பெனியில் நிறையா இவரை ஏமாற்றி நிறையா விஷயங்கள் நடக்குது. இதை எடுத்து அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நீ என்னோடய நண்பர், உன் கம்பெனியில் நிறையா இப்படி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்டுக்காத விட்டுரு அப்படின்னு விட்ரு. கொஞ்ச நாள் போகுது, அந்த கம்பெனி வந்து லாஸில் போகுது, நிறையா கடன் சுமைகள் தாங்க முடியல. கடைசியில் இவர் வீட்டில் பிரச்சனையாகுது, ஏன்னா அது வந்து லிமிட்டெட் கம்பெனின்னு இவருடைய மனைவி பேர் எல்லாத்தோடைய பேரும் போட்டிருக்கான். போட்ட உடனே இவர் என்ன பண்ணியிருக்க, அவன் மனைவி எல்லாம் பெரிய பிரச்சனையாகி, பாருங்கள் உங்களால் ஒரு தொழிலுக்குள்ளே நடத்த முடியலன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் ப்ராப்ளம் ஆகி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் இவர் வீட்டில் போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்னொரு வேலை கிடச்சிரும், வேலை கிடச்சிரும்னு சொல்லிட்டு ஒரு சமயம் இவர் வந்து அவரோட வீட்டுக்கு, சரி என்னோடய வீட்டுக்கு வாடான்னு சொல்கிறார். ரொம்ப நஷ்டமாகி ரொம்ப கீழே வந்ததுக்கப்புறம், பணமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அப்படியே வரார். நான் பேசாமல் நீ பாட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தா ஒன்றையும் கொண்டு என் கம்பெனியில் வந்து இழுத்தடிச்சிட்டு சாரிடான்னு சொன்னோடனே, இல்லை எங்கள் வீட்டுக்கு வா, கொஞ்ச நேரம் உட்காந்து பேச, கொஞ்ச நேரம் உட்காந்து பேச, அவர் மனைவி காஃபி எல்லாத்தையும் கொடுக்குறா. பரவாயில்லண்ணா, கவலைப்படாதீங்க, என்னாச்சு, நீங்கள் தான் எல்லாமே சம்பாதிச்சார், உங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சார், நீங்களும் சம்பாதிப்பில் கவலைப்பட வேண்டாம், இனியும் சேர்ந்து நிச்சயமாக உங்களுடைய முயற்சி, அதில் உங்களுடைய முயற்சி நிச்சயம் இருக்குது, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்தது. ஏன்டா தண்ணி வருது, இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்டுருப்பேன், என்கிட்ட வசதி இருக்கும்போது உங்கள்கிட்ட என்னடா இருக்குது என்னடா இருக்குதுன்னு கேட்டுருப்பேன். இனி நான் சொல்லியிருந்தேன், என்னை சுற்றி ஆட்கள் இருக்காங்க பாரு, எனக்கு இவ்வளோ வசதி இருக்குது, உன்னை சுற்றி என்னடா இருக்குதுன்னு கேட்கும்போது நீ அப்போ எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், உன்னை சுற்றி நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல மனைவி இருக்கா, நல்ல குழந்தைகள் இருக்காங்க, நல்ல மனிதர்களை சுற்றி நீ வச்சுட்டுருக்க. நான் இருக்கும்போது எங்கிட்ட காசு இருக்கும்போது நிறைய சுற்றி இருந்துட்டு இருந்தாங்க, இப்போ பாரு காசு இல்லைன்னு ஒருத்தர் வரதில்லை அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையில் பணம் என்பது வரும்போது நிறைய பேருக்கு நம்ம நம்மளை சுற்றி இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும், அது நமக்கு ஒரு கர்வமாக இருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லாத போது நம்மக்கிட்ட யாருமே இருக்க மாட்டா, அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உற்றார் உறவினர், குடும்பம். அதனால் அவங்களுக்கு எப்பவும் முக்கியத்துவம் கொடுங்க, நிச்சயம் நல்ல பலன் கொடுக்க முடியும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 16/9/2020 சார்வரி வருஷம், ஆவணி மாதம், 31 திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். மதியம் 12:09 வரை, பின்பு பூரம். இன்றைய திதி சதுர்தசி. மாலை 7:26 வரை, பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 8:00 வரை. விஷு சஸ்திர பிதுர் மகால்யம்னு சொல்லுவாங்க,
இந்த மகாலபக்ஷம் நிறைய பேர் பார்த்துட்டேன்னா அவங்களுடைய பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய காருண்ய தர்ப்பணங்களை சரிவர பண்ணியிருப்பேன். அடுத்து நாளைய தினம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த மகாலய அமாவாசை, மகால அமாவாசை பார்த்துட்டேன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளக்கரை, அதே மாதிரி பார்த்தோன்னா நதிக்கரை இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே போய் நம்ம பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரிவர நம்ம செய்யணும். அப்படி செஞ்சும் பொழுது நம்மளுடைய சந்ததியினர் நன்னா இருப்பா. இந்த மகாலய அமாவாசைக்கு சிறப்பு இருக்குது. இந்த பட்சத்தில் நம்ம செய்யக்கூடியது பித்ருக்களுக்கு போகும். நம்ம விட்டு போனது நம்ம என்றைக்காவது நம்ம குடும்பத்திலேயோ இல்லை மூதாதே இருக்கோ ஏதோ செய்யாமல் விட்டது கூட பூர்த்தி ஆகக்கூடிய இந்த மகாலய அமாவாசை விசேஷகரமானதுன்னு சொல்லுவாள். இது நாளைய தினம் இந்த மகாலய அமாவாசை. இன்றைய தினம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சதுர்த்தசி திதி உண்டு. நீங்கள் நட்சத்திரம் மத்தியானம் மகா நட்சத்திரம் இருக்குது, மத்தியானம் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் பூர்ண நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல நல்ல காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இடம் விட்டு இடம் மாற்றங்களை பற்றி சிந்திப்பேன். சொந்த பந்தங்கள் ரொம்ப நாள் பேசாதவங்க இந்த தினத்தில் பேசுவா. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சிறு சிறு பிரயாணங்கள் சில விஷயங்கள் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம், பூஜைக்கு ஏற்றுக்கிறது, இல்லை கோயிலில் கட்டுமான பணிக்கு உங்களால் முடிஞ்ச நீங்கள் ஏற்றுக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தத்தில் யாருக்கேனும் சீமந்தம், கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகள் இருந்தால் அதில் போய் கலந்து கொள்ளக்கூடியதாகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணக்கூடியதாக இருந்தால் புதிய வேலைவாய்ப்பு கை கொடுக்கும். வியாபாரத்தில் அலுமூல்யம் உண்டு. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி திரும் அற்புத வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேயர்களே, செல்வங்கள் குவியக்கூடிய நல்ல நாள். நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் நிச்சயமாக நடந்தீரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரர்கள் கூட சேர்ந்து எதுனா நல்ல காரியங்கள் பண்ணுவார். நமக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் சகோதரருக்கு ஒரு பிரச்சனைனா கூட போய் நின்று எல்லா விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன். தேவையில்லாத பிரச்சனைகளில் கலந்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வீடு சம்பந்தமான வழக்கு இருக்கிறவா, சொத்து சம்பந்தமான வழக்கு இருக்கிறவாள் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். ஒரு புஸ்தகத்தை எடுத்து அந்த புஸ்தகத்தை முழுமையாக படிக்கிற வரைக்கும் வேறு புஸ்தகம் வாங்கப்படாதுங்கிற ஒரு உறுதிப்பாட்டை மனசில் வச்சுக்கணும். ஏன்னா நிறையா வாங்கி வைக்கிற தப்பு கிடையாது, அதுக்கப்புறம் படிக்காத அப்படியே விட்டுடுவோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் முன்னாடி நல்ல விஷயத்தை மட்டும் பேசணும். எதிர்மறையான சில சொற்கள் பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மிதுனராசி என்பர்களே, எல்லா காரியத்திலையும் வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுவீங்க. நடக்காதுன்னு நினச்ச காரியத்தை நீங்கள் போய் சாதிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சகோதரருடைய வேலை, தொழில், திருமணம் போன்ற விஷயங்களுக்கு முன்னின்று எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. யாரெல்லாம் கிண்டல் கேள்வி பேசுகிறாளோ அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, கடகராசி நேயர்களே, செல்வங்கள் ஒரு பக்கம் வந்தாலும் வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். இது வரவா செலவான்னு பார்க்கறதுக்குள்ள இன்னொரு வேலையை பார்த்து அதில் சம்பாதிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் ரொம்ப மும்முரமாக இருந்துருப்பீங்க. ரொம்ப கவனம் தவறி சிதற விட்ட பணத்தெல்லாம் திருப்பி சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிற யோசனை இருக்கும். வயசானவால வழுக்கிற இடங்களில் போகும்போது கவனம் என்பது தேவை. ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துருக்கோம், வீடு திரும்புறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. தெரிந்த நண்பர்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லும்போது மனசில் அப்பப்போ சங்கடங்களாகும். வீட்டில் திருமண காரியங்கள் எடுத்து பேசும்போது அது வேண்டான்னு சொல்லக்கூடிய பெண்கள், அம்மா அப்பா வந்து திருமணத்தை எடுக்கிற வேண்டாம் உடனே அந்த அபசகுணமாக பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப நாளாக திருமண தடை ஏற்பட்டவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விடாத உழைப்பு, நிச்சய முயற்சி, முயற்சிக்கேற்ற பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் ஏற்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அப்பப்போ சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா ஓய்வு எடுத்து ஓய்வு எடுத்து அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். பல பேர் சொல்லுவாள், இப்போ வேண்டாம் ஏன் இப்படி இருக்கேன்,
முந்தையெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பேன், ஏன் இப்ப மட்டும் இப்படி இருந்துட்டு இருக்கேன். நம்மளோட உடம்பு நமக்கு தானே தெரியும், முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். எது முடியுமோ அதை பண்ணுங்க, முடியாதுங்கிற விஷயத்த நீங்க ரொம்ப போட்டு முயற்சி எடுக்காதீங்க. அதே மாதிரி நிறைய சுமைகள் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்கிட்டோம், ஐயோ கடனாச்சே கடனாச்சேன்னு சொல்ல வேண்டாம். உங்களால் முடிஞ்சால் வாங்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஏன்னா பெருமைக்கு வேண்டி நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஐயோ இதனடா இப்படி இருக்கே அப்படிங்கிற யோசனைகள் வேண்டாம். தெய்வ பக்தி கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய ஆன்மீக விஷயங்கள்லாம் நாட்டங்கள் செலுத்துவீங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா வரவு ஏற்படுறதுக்குண்டான முயற்சி, புதிய தொழில் பற்றிய பேசுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆண்கள் நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, அப்பப்போ சில காரியங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்கிறதாவா கேட்க அப்படின்னா கோவம் வந்துடும். என்னடா அது இவ்வளோ முயற்சி எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம், நம்மளை பற்றி மதிக்கவே மாறதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள தோணக்கூடியதாக இருந்துருக்கும். கோபம் சில நேரத்துக்கு நல்லது, சில இடத்துல சில பேர்த்து முன்னாடி அது கெட்டது. அதுமாதிரி தெரியாதவா முன்னாடி கோவப்படுறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் ஏதேனும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு நல்ல செய்தினா மற்றற்ற மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். பணவரவுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் லாபம், ஒரு பக்கம் விரயங்களும் இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவசரப்பட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிவிட்டோமே, நம்ம இறங்கிட்டோமே, நாலு பேர்ட்ட கேட்டிருக்கலாமே, இதை பற்றி புரியாமல் பண்ணிவிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த பண விஷயங்களில் டக்குன்னு நம்ம கொடுத்து வருவோம். அது நண்பர்களாக இருந்துருப்பாள். ரொம்ப நாள் கழிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணால் கூட எடுக்கிறது இல்லை. காசு வாங்குறதுக்கு 100 தடவை ஃபோன் பண்ணேன் பாரு, காசு கொடுத்ததுக்கப்புறம் எடுக்கவே மாட்டேங்கிற நம்பர் அப்படிங்கிற கோபங்களும் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். யாராவது உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போன தப்பு கிடையாது, ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணால் உங்களால் தாங்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, சில நேரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அதுக்கப்புறம் ஒற்றுமையாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கடன் சுமைகள் அதிகமாக ஏற்றுக்காதீங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகள் பண்ணலாம், அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மளிகை கடை வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இன்னும் புதுசாக எடுத்து பண்ணணும்னு நினச்சிருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேன்னா அப்பப்போ நம்ம ரொம்ப ஞாபகம் வச்சுட்டு இருக்க நேரத்தில் டக்குன்னு யாராவது பேசணும், அச்சுச்சோ மறந்துட்டேனே மறந்துட்டேனேன்னு. அதனால் ரொம்ப முக்கியமான பொருட்களை மறப்பில், அதனால் கவனம் என்பது ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போகாது இருக்கிறது நல்லதாக இருந்துருக்கும். அதே போன்ற நண்பர்களுக்கு ஏதேனும் ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் பண்ணுவேன். அதுமாதிரி சிந்தனை பண்ணி பல விஷயத்தை யோசித்து செயல்படுவேன். அந்த யோசித்து செயல்படுறதில் கூட சில மறதிகள் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி விடலாம். இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. உற்றார் உறவினருக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள். எந்தெந்த காரியங்கள்லாம் பிரச்சனைகள் இருந்து அந்த காரியங்கள்லாம் பார்த்து 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 சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. வீட்டு பக்கத்தில் ஒரு குடோன் வாடகைக்கு வருது, இந்த இடத்த கடையை வாடகைக்கு எடுக்கலாம், இந்த இடத்துல நம்ம வந்து இந்த வியாபாரம் பண்ணலாம், இப்படி ரொம்ப நாளாக சிந்தனை பண்ணுற செயல்களில் வருதா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் சில தெக்கு முக்காகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதனால் செயல்கள் இனிமேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவா, அதுமாதிரி ஆசிரியராக பணியாற்றிருக்கோ, பேராசிரியராக இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எல்லாமே அவன் மேலே பாரத்தை போட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேல் நிச்சயம் அது நல்லதுக்கு தான். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகரராசி அன்பர்களே, பக்திமயமான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வில், அதுலேயும் கெட்ட பேர் வரும். அப்படி கெட்ட பேர் வந்தாலும் பார்த்தியா நம்ம இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நன்றி இல்லையே அப்படிங்கிற யோசனைகள் இருந்துருக்கு. அவளுக்கு துணி உணவு செலவுக்குண்டான எல்லா விஷயத்தையும் பார்த்தாலும் திருப்பியும் அதே சமயத்தில் பார்த்துட்டுனா உங்களை பற்றி பின்னாடி பேசுவேன். பேசும்போது அது உங்கள் காதில் விழுகும்போது மன சங்கடங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். இனிமேல் யாருக்கும் உதவி செய்யப்படாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அடுத்த நாள் திருப்பியும் அதே காரியத்தை நீங்கள் பண்ணுவேன். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விரிசல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்போதைக்கு இருந்துருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இரவு நேர பிரயாண தரவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை முடிவெடுக்கும்போது பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகரராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் யாரோ சொன்னால் யாரோ பேசினாங்கிற விஷயத்தை நினச்சி மனசு வருத்தப்படாதீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு மகரராசி அன்பர்களே. கும்பராசி நேயர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டாலும் நம்ம எடுத்த காரியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு நிம்மதியான செயலில் இது செய்யணும் அது செய்யணும் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். அது மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துட்டு இருவா, எடிட்டிங் சம்மந்தமாக, கேமரா சம்மந்தமாக, கொரியோகிராஃபர் சம்மந்தமாக,
அது மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பாட்டு டான்ஸு ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இரண்டு ஒரு நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். வீட்டில் டென்ஷன்கள் அப்பப்போ நம்ம ஒன்று பேசுவோம் அவன் ஒன்று பேசுவாள், அந்த சமயத்தில் கோபங்கள் வரும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். நல்ல செய்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம சிந்திக்கக்கூடிய செயலை நம்மளே நினச்சி பாராட்டும், அடடா நம்மளா இப்படி நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு யோசனை. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் யோசிக்கிறது செயல்படுறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் உடல் உபாதைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இந்த காரியம் செய்ய முடியும், இந்த காரியம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காரியத்தை தைரியமாக இறங்கலாம். உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயசனம் என்ன பார்க்க போகிறோம். கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவாள். சார் எனக்கு நிறைய ஞாபகம் மருதி வந்துட்டே இருக்குது சார், சார் முந்தி மாதிரி எனக்கு நினைவுகள் இல்லை சார், எல்லா விஷயங்களும் மறந்து போயிடுறது. இதுக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சில காரணங்களும் காரியகர்த்தாவாக இருந்துட்டு இருக்கு. சரி, இதுலேருந்து நம்ம வந்து மீட்டு வர சரஸ்வதி அம்பாவை மனசில் வச்சுட்டு ஹயக்ரீவ மனசில் வச்சுட்டு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம். வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேனை நைவேத்தியம் பண்ணி இந்த மந்திரம் ஜபிச்சதுக்கப்புறம் அந்த தேனை சாப்பிட்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரம் இதோ ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. பத்ரமித் பத்ரா கிருணவத் சரஸ்வதி. பத்ரமித் பத்ரா கிருணவத் சரஸ்வதி. ஓம் பத்ரமித் பத்ரா கிருணவத் சரஸ்வதி அப்படின்னு இந்த மந்திரத்தை விடாத ஜபிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். 21 முறை ஜபிச்சுண்டு இந்த தேனை நைவேத்தியம் பண்ணி தேனை சாப்பிடணும். அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்சம் பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்க ஆரம்பிங்க. விடாது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கும். அதே சமயத்தில் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது இந்த கல்வி அறிவு, இந்த கல்வி அறிவு எந்த விஷயத்திலையும் பயமின்றி நிச்சயம் நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியதாக அமையுங்கிற அற்புதமான மந்திரம். ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். ஆக இந்த மந்திரம் விசேஷகரமான மந்திரம். இந்த எழுத்து நம்ம விடாது பாராயணம் பண்ண உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஸ்வர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.